வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து நம்ம வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டணும் அப்படின்னு உத்வேகமாக இருப்பாங்க, ஆனால் அது நடக்காமே இருக்கும். அவங்களாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி நேரம் சரியில்லை, எனக்கு கட்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீடு கட்டாமல் தள்ளி போடுறவங்களும் இருக்காங்க. அவங்க மாதிரி ஆளுகளுக்கும் இந்த வீடியோ பொருத்தமாக இருக்கும். வீடியோ பாருங்கள். நம்ம வந்து வீடு கட்ட போகும்போது நமக்கு நிறைய இடையூறுகள்லாம் வரும். ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடும், அந்த வீடு கட்டுறது சரியான டைமா அப்படின்ட்டு ஒன்று. இரண்டாவது, நம்மள்ட்ட பணமே இருக்காது, சில பேருக்கு இடமே இருக்காது. அந்த மாதிரி சூழலில் அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது, படிப்படியாக ஒரு இடத்த எப்படி வாங்குறது, அல்லது ஒரு இடம் இருந்தால் அதை எப்படி வீடு கட்ட முடியும். நமக்கு பணமே இல்லை, வருமானம் பண்ணுறோம், அது வந்து செலவாகிட்டு இருக்குது. அப்போ வந்து நம்ம சேமித்து வச்சு அதுலேருந்து வீடு கட்ட போகணும், அது மாதிரிலாம் இருக்கும். ஒரு வீடு மினிமம் ஒரு 10-15 லட்சம் ரூபாய்க்கு தான் ஒரு டீசெண்டாக கட்டிக்க முடியும்னா, அந்த 15 லட்சம் ரூபாயை நம்ம ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறதுல சேவிங் பண்ணி பண்ணி அது சேவிங் வச்சு வீடு கட்ட நினைப்போம். அது நமக்கு சொந்தக்காரங்கள் உறவினர்கள் அது சப்போர்ட் இருக்காது. அப்போ சொந்தமாக சேமிக்கிறது வந்து பிள்ளைங்க படிப்பு செலவு, இது மாதிரி வீட்டு மருத்துவ செலவு, அது மாதிரி ஆகிட்டே இருக்கும். வீடு கட்டுறது ஒரு பெரிய கனவாகவே ஆகிருக்கும், ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். வேறு எங்கேயாவது ஒரு ரெண்டல் வீட்டில் இருந்தோம்னா அதில் ஏதாவது சின்ன இடையூறுகள் வந்துடும், டிஸ்டர்ப் ஆகிரும், திருப்பி வேலை பருவாக மாற்றுவோம். இது மாதிரி பல இடையூறுகளுக்குள்ளே அந்த வீடை வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். நமக்குன்னு ஒரு வீடு கட்டுறதுல வந்து 100 விஷயம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நம்ம இருக்கிற வாழ்க்கைக்கு இந்த அளவுக்கு வீடை கட்டிட்டு நம்ம அது செலவு பண்ணோம்னா அதோட இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ வருது, நம்ம இந்த இதை ப்ராஃபிட்டாக அதை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படிலாம் நினைப்போம். இந்த மாதிரி பல சிக்கல்கள், பல குழப்பங்கள் எல்லாருக்குமே வரும். ஏன்னா வீடு கட்டணும்னு நினைக்கும் போது அதோட செலவுகள் இருக்குமே, அந்த செலவுக்கு அது ப்ராஃபிட் வெளிப்பட்ட அவ்வளோ ஆகுமே அப்படி இப்படின்லாம். எப்போதுமே மனிதர்களுக்கு வந்து சட்டை உடுத்துறது எப்படியோ, சாப்பிட்றது எப்படியோ, அது மாதிரி அவருக்கு சொந்தமான அவர் வீடு, ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, அவங்க குடும்பம் இருக்குன்னா அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கணும். அது வந்து ஒரு உடம்புல வாழ்க்கையில் ஒரு பார்ட் மாதிரி, அது ஒரு விஷயம். நீங்கள் எவ்வளோ தான் ரெண்டல் வீட்டில் இருந்தாலும், எவ்வளோ தான் மாளிகையில் லீஸுக்கு இருந்தாலும், அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணவே பண்ணாது. ஏன்னா எப்போதும் என்னோடய இடம் அப்படின்னா அது ஒரு வந்து வாஸ்துப்படியும் உங்கள் இயற்கையான வாழ்க்கை முறையிலையும் அது கனெக்ட் ஆகுது. அது நம்ப முடியாத ஒரு, சொல்ல முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அது சொந்தமாக வீடு கட்டி சொந்தமாக வாழ்கிறவங்களுக்கு தான் அந்த டிஃப்ரென்ஸ் புரியும். அதாவது ரெண்டு வீட்டில் இருந்ததுக்கும் சொந்த வீட்டில் இருக்கிறதுக்கும். நம்ம சொந்த வீட்டில் கையில் காசு இல்லாட்டி கூட ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு அரிசியை வாங்கிட்டு ஒரு வாரத்தை ஓட்டிட முடியும். ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி கஞ்சி ஊற்றி கூட சாப்பிட முடியும். நமக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும், அப்பா பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்ட்டு. ஆனால் வாடகை வீட்டில் இருக்கிறோம், வேறு ஏதாவது அடுத்த இடத்துல இருக்கிறோம்னா நமக்கு ஒரு அந்த நிம்மதி இருக்காது. நமக்கு ஒரு போராட்டமான எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். உடல் அசதியில் தான் தூங்கலாம் ஒழிய மன நிம்மதியில் தூங்கவே முடியாது. அது ஒரு எப்போதுமே ஒரு எடுத்துக்கட்டாக இருக்கும். யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, நம்ம அடுத்த வாரத்துக்கு எப்படி பேமெண்ட் ஷெட்யூல் ரெடி பண்ணுறது, அந்த ரூம் ரெண்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் அந்த குடும்பத்தில் மருத்துவ செலவு பண்ணுறவங்க, குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு செலவு பண்ணுறவங்களுக்கு இன்னும் அதிகமான அந்த மன அழுத்தங்கள் இருக்கும். இதை தாண்டி இதுக்குள்ளே நம்ம எப்படி அதை அச்சீவ் பண்ண போகிறோம், நம்ம வீடு கட்டுறதை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுலாம் பெரிய ஒரு சவாலாக இருக்கும். அது ரொம்ப சிம்பிளான விஷயம், நமக்கு யாரும் இதை பற்றி கைட் பண்ணுறதில்ல. வேறு வேறு கேளிகைகளை பற்றி பேசுகிறோம் இல்லையா, நம்ம இந்த மாதிரி ஒரு ஆத்மார்த்தமான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறது இல்லை. சிம்பிளான விஷயம், உங்கள் வீட்டில் இப்போ கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா ஒருத்தர் வீட்டு வேலை, அவர் ஏதோ ஆட்டோ ஓட்டுறாரு, இல்லாட்டி ஏதோ ஒரு செலவு, ஒரு கூலி வேலை பார்க்குறாரு, ஏதோ ஒரு வேலை பார்க்குறோம். வீட்டில் ஒய்ஃப் இருப்பாங்க, இப்படி தான் நம்ம கல்ச்சர்லாம் இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணோம்னா, நமக்கு வந்து நம்மளோட சப்போர்ட்டோட கவர்மெண்ட் என்ன மாதிரி மானியம் தருது, கவர்மெண்ட் மூலமாக நமக்கு என்ன மாதிரி சப்போர்ட் கிடைக்கும், அது மாதிரிங்கிறத அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது, பேங்க்கில் நம்மளோட எலிஜிபிலிட்டி பேஸ் பண்ணி எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க, என்ன மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது பேங்க்கில் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரெண்டு, இதை தாண்டி உங்கள் உறவு முறையிலையோ அல்லது உங்களோட சொத்துலையோ ஏதாவது பணம் வருதுன்னா அந்த ரிசோர்ஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நீங்கள் அது ஒரு கால்குலேட் பண்ணிக்கணும். ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு மினிமம் ஒரு 20,000-25,000 மாதம் சம்பாதிக்கிற மாதிரி வச்சுங்களேன். ஒரு 900 ரூபாயில் இருந்தனாலே இப்போ குறைச்சலாம் சொல்கிறேன், 800 ரூபானாலே 2024 வந்துடுது ஒரு கூலி வேலை பார்க்குறவங்களே. நான் மினிமம் ஒரு 20,000 மேலே சம்பாதிக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் மாதிரி சம்பாதிக்கிறாருனா கையில் தான் வாங்குவோம். இப்போ ஒரு டெய்லி கூலி போகிறோன்னா அவங்க கையில் கொடுப்பாங்க, கையில் வாங்கிக்கிட்டு வருவோம். ஒரு விஷயம், அந்த மாதிரி கையில் வாங்குறத மேக்ஸிமம் தவிர்க்கணும். என்ன பண்ணணும்னா, கிளைண்ட் இப்போ கூகுள் பே இருக்குது, பேடிஎம் அந்த இதெல்லாம் இருக்குதுல்ல, அதில் படம் போட சொன்னீங்கன்னா அது வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் விழுந்துட்டு உங்கள் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. மேக்ஸிமம் கையில் வாங்குறத வந்து குறைக்கணும். இது மாதிரி ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், எக்ஸ்ட்ரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிக்கணும். வீட்டில் நம்ம சொந்தமாக வீடுகள் கட்டணும், ஏதாவது கடைகள் கட்டணும், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சோம்னா, நமக்கு பேங்க் லோன் வேணும், சம்படி சப்போர்ட் பண்ணணும் நமக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும். அதாவது உங்களுக்கு வர கையில் வர பணத்தை கையில் வாங்காமல் மேக்ஸிமம் அக்கௌண்ட்டில் வந்து அக்கௌண்ட்லேருந்து போகிற மாதிரி பண்ணணும். அப்போ வந்து மினிமம்
அபோவ் 20,000 இப்போ ஈஸியாக சம்பாரிச்சிட்றாங்க. அந்த 20,000 அபோவ் வரும்போது அந்த பணம் மாதம் மாதம் அவங்க அக்கௌண்ட்டில் விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க, அதை வந்து எடுத்து செலவு பண்ணி அப்படி தான் இருப்பீங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை ஆடிட்டு போய் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டில் உங்கள் ஒரு நியர்பை அதை கூகுள் மேப்பில் அடிங்க. எப்போதும் ஏதாவது சர்ச் பண்ணுன்னா கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி பார்க்கணும், அதான் கரெக்டு. கூகுள் மேப்பில் ஆடிட்டர் அல்லது சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா, நியர்பை நேர்மி அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு யாராவது காட்டும் உங்கள் ஊருக்கு உங்கள் இடத்துக்கு பக்கத்தில். அவங்கள போய் பார்த்து, சார் நான் வந்து அடுத்த வருஷம் வீடு கட்டலான்னு இருக்கேன், எனக்கு எலிஜிபிள் எதுவுமே இல்லாமல் இருக்கேன், இன்கம் டேக்ஸில் ஃபைல் பண்ணாமல் இருக்கேன், எனக்கு இதாக பண்ணி கொடுங்கன்னா அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ யாரும் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணாத ஒரு ஆள் புது ஆள் போகிறான், இப்போ நான் போய் கொண்டு கொடுக்குறேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, போன வருஷத்துக்கு நீல் பேலன்ஸ் பண்ணுவாங்க. நீல் பேலன்ஸாக வரவு செலவு எதுவும் இல்லை, நான் எதுவும் பெருசாக சம்பாதிக்கலை அப்படின்னு கொடுப்போம். இந்த வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 500 சம்பாதிச்சேன், இவ்வளோ ஒரு 10 லட்சம் ட்ரான்சாக்ஷன் பண்ணேன், இதில் எனக்கு 500 தான் வருமானம் வந்துச்சு அப்படி சொல்லி ஒரு அமௌண்ட் துவாரமாக சொல்லி அவங்க அதை கட்டுவாங்க. அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு உங்களுக்கு என்ன எலிஜிபிலி பேங்க் எலிஜிபிலிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகும், சிவில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போது உங்களுக்கு சிவில் ஸ்கோர் ரெடி ஆச்சு, பேரலாகவே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு கம்பெனி மாதிரி ஓப்பன் பண்ணி அவங்க உங்களோட சிஸ்டர் கம்பெனி மாதிரி காமிச்சு கூட அவங்களுக்கும் நீங்கள் வந்து பணம் போட்டு எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு பணம் வருது, ரெண்டு அக்கௌண்ட் கூகுள் பே வச்சுக்கலாம், உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டு அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டு, ரெண்டு பேருக்கும் பணம் வர மாதிரி பண்ணலாம். அப்போ நாங்கள் வேறு வேறு இடத்துலேருந்து பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கும் அவங்க உங்கள் ஒய்ஃப் அக்கௌண்ட்டுக்கும் வரும்போது ரெண்டு பேருக்குமே சிவில் ஸ்கோர் வரும். அப்போ என்ன ஆகும், இப்போ வந்து ரெண்டு பேருக்குமே எலிஜிபிள் வரும், அதை பேங்க் வந்து அந்த டிஃப்ரென்சியேஷன் இருக்குது அதில் கொஞ்சம் மாற்றம் வரும். அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு 20,000 உங்கள் ஒய்ஃப் பேரில் 20,000 ரெண்டு பேரும் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்கன்னா ரெண்டு சிவில் ஸ்கோர் அக்கௌண்ட் ஆயிடுது. இப்போ ரெண்டு பேரும் போயிட்டு நான் சொந்தமாக வீடு கட்ட போகிறேன் சார் அப்படின்னாக்கா, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு 15 லட்சம் எலிஜிபிள் இருக்குது, 20 லட்சம் எலிஜிபிள் இருக்குது, ரெண்டு பேரையுமே சேர்த்து கூட சொல்லுவாங்க. இல்லை தேவைப்பட்டால் நம்ம ஈஸியாக வாங்கிடலாம், அப்போ ஒரு 20 லட்சம் ஈஸியாக லோன் வாங்கிடலாம். அப்போது நம்ம கையில் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் இருந்தால் போதும். நம்ம ஏதாவது லேண்டு வித் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்க, லேண்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் சேர்த்து பண்ணுற மாதிரி நம்ம பேங்க்லேயும் போட்டு வாங்கலாம். இப்போ ஒரு இடத்த பார்த்துட்டோம், பிடிச்சிருக்கு, இடம் ஒரு 15 லட்சம், வீடு ஒரு 10 லட்சம், 15 லட்சம், 30 லட்சம்னா 30 லட்சத்துக்கு நம்ம லோன் எலிஜிபிள் பண்ணிவிட்டு ஒரு 2-3 லட்சம் கையில் வச்சுனால போதும், நம்ம வந்து 30 லட்சம் வீடை வாங்கிடலாம். வாங்கிட்ட பிறகு நம்ம மாதம் ஒரு 25,000-26,000 ஹோம் லோன் கட்டுற மாதிரி வரும். இதில் நிறைய விளையாட்டுகள்லாம் இருக்குது. சுற்றி என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க்கில் வந்து உங்களுக்கு லோனு வந்து மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்கறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. உங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னா அவங்க வந்து உங்களை வந்து மார்க்கேஜ் லோன்லேயோ அல்லது பர்சனல் லோன்லேயோ மாட்டி விட்ருவாங்க. அப்போ அது ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வேறு, அது வந்து சிவில் ஸ்கோர் வந்து இந்த ஆர்பிஐயில் வந்து ஏதோ சேஞ்சஸ்லாம் இருக்குது. கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, ஹோம் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுது, நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது ஹோம் லோன், எல்லோரும் வீடு கட்டிக்கணுங்கிறதுக்காக ஹோம் லோனோட இன்ட்ரெஸ்ட் வந்து லெஸ்ஸில் இருக்கும் மற்ற இன்ட்ரெஸ்ட்டோட. நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணணும், நம்ம இடத்த வந்து அப்ரூவல் இடமா வாங்கணும், பில்டிங் பிளான் அப்ரூவல் பண்ணணும், பேஸு 3 அடிக்கு தூக்கி இருக்கணும். இந்த 3 கண்டிஷன் இருந்தால் நமக்கு ஹோம் லோனு பேங்கில் கொடுப்பாங்க. 85% கொடுப்பாங்க, 15% நம்ம செலவு பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும். அப்போது வந்து அது ஒரு தனி கால்குலேஷன், அதை நான் தனியாக போடுறேன். இது மாதிரி எலிஜிபிள் பண்ணி கொடுத்தா தான் பேங்கில் நம்ம கொடுப்பாங்க, ஹோம் லோன் கொடுப்பாங்க. ஹோம் லோன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிங்கிறதுனால நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது அன்அப்ரூவ்டு லேண்டாக வாங்குறது அல்லது அப்ரூவல் இல்லாமல் பில்டிங் கட்டுறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுறது, அதை கொண்டு போய் பேங்கில் கட்டிங்கன்னா அவன் லோன் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன ஆகணும், மார்க்கேஜ் லோனோ அல்லது பர்சனல் லோனோ கொடுப்பாங்க, அது இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும். எது எப்படியா இருந்தாலும், இப்போ ஹோம் லோனாக இருந்தாலும் சரி பர்சனல் லோனாக இருந்தாலும் சரி, ரெண்டு லோனாக இருந்தாலும் நீங்கள் வந்து லோன் எடுத்தாலே அடுத்து மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் குயிக்காக பணத்தை கட்டணுமோ சின்சியராக கட்ட பார்க்கணும். நம்ம வந்து 15 வருஷம் நமக்கு எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க, 15 வருஷம் கட்டுவோம்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 8-10 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கட்டிட்டு வரீங்க, அதுக்கப்புறம் தான் அசலில் குறைப்பாங்க. நம்மள்ட்ட இப்போ வாங்குகிறோம், அடுத்த ஒரு 1 வருஷம் 1.5 வருஷத்தில் நமக்கு ஒரு லம்சம் ஒரு அமௌண்ட் வருதுன்னா உடனே ஒன்று கொடுத்துடணும். கொடுத்துட்டா அசலில் கழிக்கிறட்டா 4 கழிக்கட்டாங்க பாங்க, 15 வருஷங்கிறத நான் வந்து 14 வருஷமாக கட்டா இல்லை வந்து ரேட்டை குறைக்கட்டா பாங்க. நீங்கள் என்ன வருஷத்தை தான் குறைக்கணும், வருஷத்தை குறைக்கும் போது நமக்கு வந்து என்ன ஆகும்னா கணிசமாக லாபம் வரும். நீங்கள் வந்து அமௌண்ட்டை குறைச்சிங்கன்னா அந்த 15 வருஷங்கிறத அப்படியே வச்சுருந்தீங்கன்னா இந்த எவ்ரி இயர் வந்து அது மாறிக்கிட்டே இருக்கும், அந்த ஆர்பிஐயில் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறிக்கிட்டே இருக்கிறனால அது ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் போது நமக்கு அது லாஸ் ஏற்படுத்தும். அதனால் நம்மளுடைய டோட்டல் வேல்யூ 15 லட்சரூபா லோன் வாங்கியிருக்கோம் 15 வருஷத்துக்குன்னா 1 லட்சரூபா கொண்டு போய் கொடுக்குறீங்க பேங்கில் அப்படின்னா அவங்க கேட்பாங்க, நான் வந்து 14 லட்சமாகட்டா இல்லை வந்து 14-15 வருஷங்கிறத நான் ஒரு வருஷம் குறைக்கணுமா, அப்போ 1 வருஷம் குறைக்கிறது நல்லது, அப்படியே குறைச்சிட்டே வரணும் நம்ம. அப்போ என்ன ஆகும், நமக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக அதுலேயும் ஒரு பெனிஃபிட் இருக்குது. இடையில கவர்மெண்ட் ஏதாவது ஸ்கீம் கொடுத்ததுன்னா இப்போ இந்த கொரோனா வந்த போதெல்லாம் நிறைய பேருக்கு இந்த பெனிஃபிட் பண்ணி 3 மாதம் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைச்சிது, அது மாதிரிலாம் பண்ணுது, அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும்.
இது மாதிரி நம்மளை சுற்றி சார்ந்து இருக்கிற அரசாங்கம் என்ன சலுகை கொடுத்துருக்கு, ப்ளஸ் பேங்கில் என்ன சலுகை இருக்குது, இது எப்படிலாம் வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நோக்கமாக கவனிச்சிட்டே இருங்க. பேரலாக ஆண் பெண் ரெண்டு பேருமே சம்பாதிக்கிற மாதிரி ஹோம் லோனை இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுங்கள். ஒரு ஆண் மட்டும் சம்பாதிக்கிறாருன்னா பெண் வீட்டு வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களோட எனர்ஜியை அவங்களுக்குன்னு உள்ள ரைட்ஸை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதான். அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஒரு வீடு பண்ணணும், ஒரு மாதிரி டிப்ரெஷன்லேயே இருப்பாங்க, அது ஒரு வழி தெரியாமல். முதல்ல வீட்டில் நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் சரி, வீட்டில் இருக்கிறவங்க கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுங்கள். போன வருஷத்துக்கு நீல் பேலன்ஸ், இந்த வருஷத்துக்கு ஒரு 500-1000 கட்டின மாதிரி காட்டுங்க. ஒரு ஆடிட்டிங் பண்ணுறதுக்கு 2500 வாங்குறாங்க எனக்கு தெரிஞ்சு, அது மாதிரி ரெண்டு பேருக்கு 2500 வாங்க, அது மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு 2500 இதுக்காக பிரோஜனமாக செலவு பண்ணி அது ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. பேரலாக உங்கள்கிட்ட 1 லட்சம் 2 லட்சம் ஏதாவது அமௌண்ட்டு சேவிங் அமௌண்ட் வந்ததுன்னா பேக்கப் இருக்கும், அதாவது அப்ரூவல் வாங்குறதுக்கு, போர் போடுறதுக்கு. இப்போ வந்து பேங்கில் லேண்டு வந்து சில நிறைய பேர் இப்போ வந்து கொடுக்குறாங்க, அதாவது உங்களுக்கு லோன் எலிஜிபிள் இருந்தால் உங்களை நம்பி வந்து அவங்க வந்து சைன் பண்ணி கொடுப்பாங்க. அதில் சில ப்ரொசீஜர்லாம் இருக்கும், அந்த ப்ரொசீஜர் படி நீங்கள் ஈஸியாக லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் போய்க்கலாம். அப்போ அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் வரும். உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாரெல்லாம் நினைக்காதீங்க, உங்களுடைய தகுதி உங்களுக்கு அந்த உரிமை இருக்குல்ல அதுவே தான் சப்போர்ட்டு, அதை ரெடி பண்ணுங்கள் முதல்ல. அதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்கும்போது வெகுளியாக இருப்பாங்க, சார் நான் வீடு கட்டலான்னு இருக்கேன், இவ்வளோ கட்டணும், லோன் கிடைக்குமா? லோனு சரி, லோனு அரேஞ்ச் பண்ணி தரேன், உங்களுக்கு என்ன எலிஜிபிள் இருக்குன்னா, எலிஜிபிளா என்ன எலிஜிபிள், இன்கம் டேக்ஸ் இது மாதிரி ஃபைல் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பண்ணலையா அப்படின்றாங்க. அதனால் அவங்கள மாதிரி மக்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒருவேளை உங்கள் நண்பர்கள் இந்த மாதிரி அவேர்னஸ் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸை. மேலும் உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு அனுப்புங்க. ஒருவேளை அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா, இல்லை டெக்னிக்கல் பர்சனோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அதோட எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னோடய வீடியோஸில் நிறையா நீங்கள் கீழே யாரும் கமெண்ட்ஸ் பண்ணுறதில்ல, அதனால் வந்து அது உங்களுக்கு தேவைப்படுதா தேவைப்படலையா எதுவுமே எனக்கு தெரியல. அதனால் எனக்கு ஒரு ட்ராப் ஆக்கிறதுக்கு, ஒருவேளை இதை நான் பண்ணுற விஷயங்கள்லாம் தேவையில்லை போல இருக்குது சமுதாயத்துக்கு, நம்ம ஏன் பெருசாக சிரமப்படணும், நம்ம வாழ்க்கையை நம்ம வாழலாமேனு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோ குறைச்சிட்டேன். அது மாதிரி இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு தேவைகள் பட்டால் என்னுடைய வீடியோஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நானும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயனுள்ளதாக இருந்தால் நண்பர்கள் உறவினர்கள் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் விருப்பப்படுறவங்க நீங்கள் எங்களை வந்து வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பேர் என்ன, எந்த ஊரில் வீடு கட்டணும், உங்கள் இடத்தோட நீளம் அகலம் என்ன, எந்த திசையில் சைட்டு அமைஞ்சிருக்கு, என்ன பட்ஜெட்டில் வீடுகள் கட்டணும், ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, என்ன மாதிரி வீடு கட்டணும், அதெல்லாம் தெளிவாக எனக்கு வாட்ஸ்அப்லேயோ மெயிலையோ அனுப்பி வைங்க. அதை பார்த்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்தராக நம்ம உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி பேசலாம். மேலும் வெளியூர்களில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சர் டிராயிங் சர்வீஸ் பண்ணித்தரலாம். ஸ்கீம் டிராயிங்கு, வாஸ்து டிராயிங்ஸு, அது மாதிரி ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸு, இன்டீரியர் வியூ, எக்ஸ்டீரியர் 3D வியூ அதெல்லாம் பண்ணித்தரலாம். அது சாம்பிள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்ட்ங்கிற யூடியூப் சேனல் போய் பாருங்கள், அதில் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு டிராயிங் சர்வீஸ்லாம் பண்ணித்தரலாம். மேலும் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வித் ஆர்கிடெக்சர் டிராயிங்ஸோட உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க, எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள்.